இன்னைக்கு நாம டக்ஸ்டர் சீரீஸ் உடைய செகண்ட் சீசனை பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ஃபர்ஸ்ட் சீசனை கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்கன்னு நம்புறேன் பார்க்காம இத பார்க்க வந்தீங்க அப்படினா சுத்தமா ஒண்ணுமே புரியாது அந்த வீடியோவை மொத்தமா 12 எபிசோட் ஒரே வீடியோல போட்டுர்க்கேன் அந்த லிங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அப்படினு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்து வைக்கிற மக்களே இப்போ செகண்ட் சீசன்லயுமே மொத்தமா 12 எபிசோட் இருக்கு 12 எபிசோடியும் மொத்தமா பார்த்துட்டு அத மொத்தமா போடுறது வாய்ப்பே இல்லாத விஷயம் உங்களுக்கு மறந்தே போயிடும் டெய்லி ரெண்டு எபிசோட் இல்ல மூணு எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு நாலஞ்சு வீடியோக்குள்ள ஒரு ஒரு வாரத்துக்குள்ள முடிய ட்ரை பண்ற மக்களே பொறுமையா உட்காந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எனக்கும் ஈஸியா இருக்கும் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லியும் கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம கமெண்ட்ல டக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுங்க எத்தனை பேருக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன் லைக் பண்ணிட்டு கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க மக்களே இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம தானே தலைவன் டக்ஸ்டரை காமிக்கிறாங்க இவரு ஸ்டார்டிங்லயே யாரையோ கொலை பண்ண கிளம்பிட்டாரு போல அவருடைய ஆயுதங்கள்லாம் தூக்கி பேக்ல பேக் பண்ணிட்டு கிளம்புறாரு ஸ்டார்டிங்லயே ஒரு தரமான சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு போயிட்டு ஒரு பெரிய மால்ல அந்த பவுலிங்லாம் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காரு என்னையா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முது ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறார் என்னுடைய சொந்த அண்ணனையே கொலை பண்ணி முப்பத்தி எட்டு நாள் பதினாறு மணி நேரம் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் ஆகுது அந்த ஃபீலிங் அப்படியே மனசுக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கு அந்நாயமா நான் என் அண்ணனை கொலை பண்ணிட்டேன் என்ன என்னென்ன கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம நான் யாரையாவது கொலை பண்ணியே தீரணும் என்ன கொலை பண்ண விடாம தடுக்கிறது அந்த ஃபீலிங் ஒன்றும் கிடையாது அந்த மொட்டை என்ன அப்படின்னு சொல்றாரு பார்த்தா மொட்டை போலீஸ் நம்ம ஹீரோ எங்க போறாரு எங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு விடாம ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு ஹீரோ ஏதோ தப்பு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது அதனால கண்காணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இவன் எப்ப போய் தொலைவான் நம்ம போயிட்டு எப்போ கொலை பண்றது கொலை பண்ணாம கையெல்லாம் நடுங்குதேடா அப்படின்ற மாதிரி பிரெண்ட்ஸோட பேசிட்டு பவுலிங் போட்டுக்கே இருக்கு இருக்கும் போது இந்த மொட்டை போலீஸ் பாக்குறாரு சரி ஓகே இவன் ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ பண்ணிட்டு இருக்கான் போல நம்ம கிளம்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு அவரு போனதுக்கு அப்புறமா ஹவ்வாடா பெருசாலைக்கு பிறந்தவன் போயிட்டான் நம்ம கிளம்பி போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூனியம் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அது போல ஒரு அட்டுக்கு போயிட்டு அவருக்கு கண்ணு தெரியாது போல அவரை போயிட்டு மீட் பண்றாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு நபரை கொலை பண்ணும் அப்படி ஒரு சூனியம் வைக்கணும் அப்படின்னு போது அந்த மாதிரி வேலை எல்லாம் இங்க பண்ண முடியாது ஒழுங்கா கிளம்பி போடா அப்படின்னு சொல்ல யோ இங்க பாரு நான் ஒன்னும் வெளிநாட்டுக்காரன் கிடையாது இதே ஊருக்கு பணக்காரன் தான் உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் இந்த காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு கொடுக்கும் போது சரி சார் உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான் அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு இன்ஜெக்ஷன் போட்டு அவரை கட்டி போட்டு வைக்கிறாரு இப்போ அப்படியே அவரு மயக்கம் தெளிஞ்சு கண்ண முடிச்சு யவ் என்ன என்னையா பண்ணிட்டு இருக்க நீ யாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் மூணு பேருடைய போட்டோ ஒட்டி வச்சிருக்காரு ஆனா தான் கண்ணு தெரியாது இல்லையா அதனால இந்த மூணு பேரையும் எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது நான் யாரையும் கொலை பண்ணல அது மட்டும் இல்லாம நான் யாரையும் போயிட்டு வாண்டடா கொலையும் பண்ண மாட்டேன் நான் சூனியம் பண்ணுவேன் அவங்களே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு போது இங்க பாரு இந்த பில்லி சூனியம் அப்படின்ற பேச்சு எல்லாம் ஏண்ட பேசாத ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க மூணு பேரையும் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ தனித்தனியா வந்து காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ ஹீரோவை கொலை பண்ணும் அப்படின்னா சூனியம் வச்சு கொலை பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னா இந்த பயவுல ஆளை வச்சு அந்த நபரை ஃபாலோ பண்ணி அவன் எங்கேயாச்சும் ஏதாவது ட்ரிங்க் குடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவன் குடிக்கிற சரக்குல இதுல ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பவுடரை கலந்து விட்டுருவானா அந்த பவுடர் கலந்த ட்ரிங்க் அந்த நபர் குடிச்ச உடனே இறந்து போயிடுவாரு இந்த விஷயத்த வந்துட்டு ஃபாரன்ஸிக்கால கூட பெருசா கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு மூலிகை பவுடர் இந்த யூஸ் பண்றாரு அப்படிதான் கொலை அவங்க மூணு பேருமே சாக தகுதியானவங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா நீயும் சாக தகுதியானவனா தான் சொல்லிட்டு ஹீரோ கத்தியத்து குத்த ட்ரை பண்றாரு குத்தவே முடியல கண்ண முடிஞ்சு குத்தலான்னு பார்த்தா டேபிளுக்கு மேல குத்தி விட்டாரு டக்ஸ்டர் உனக்கு என்ன விஷயம் ஆச்சு ஏன் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டு அங்க இருந்து கிளம்புறாரு ஏன்னா இப்போ நம்ம ஹீரோவால கொலை பண்ண முடியல அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஹீரோ இல்ல அடின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு இப்போ அப்படியே அந்த சீன் கட்டாது நம்ம ஹீரோ ஒரு போட்ல இரு பாரு அந்த போட்டுக்கு போயிடு உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறாரு இப்போ ஏன் நம்ம ஒருமரி பலவீனமாக சீல் பண்றோம் நம்ம இந்த மறியே கரையாதே நம்ம मारணும் பழைய மறியே मारணும் அப்படினு சொல்லிட்டு இங்கந்தி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு லாக்க ஓபன் பண்ண ட்ரை பண்ணா உள்ளுக்குள்ள யாரோ செயின் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க அது ஹீரோ உடைய தங்கை ஏமா உள்ள ஏnama பண்ணிட்டு வந்து கதை ஓபன் பண்ணுமா அப்படினு சொல்லிட்டு குடும்போது அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா நான் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காவணும் அப்படினு சொல்லிட்டு வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு வந்து லாக்க ஓப்பன் பண்ணி விடும்போது என்னம்மா மறுபடியும் வீட்டு அடுக்காகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க ஆமா நீ ஒன்னும் கவலைப்படாத கூடிய சீக்கிரமே நான் வந்துட்டு எல்லாமே கிளீன் பண்றேன் நீ போயிட்டு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடைய தங்கச்சி சொல்லும்போது இது ஒண்ணும் ஒன்னுடைய வீடு கிடையாது என்னுடைய வீடு பாத்து கொஞ்சம் கிளீனா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது போது அப்படின்னா நான் உனக்கு பாரமாக இருக்கேன்னு சொல்ல வரைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சேச்சே அப்படிலாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நம்ம ஹீரோ யாரையாவது கொலை பண்ண போறாரு அப்படின்னா அந்த சாம்பிள் கலெக்ட் பண்ணுவார் பாத்தீங்களா அதுக்காக அந்த இதுவை கொண்டு போயிருப்பாரு இந்த வாட்டி தான் கொலையே பண்ணலையே அதனால அத கிளீன் பண்ணி வைக்கிறாரு அப்ப அப்படியே ஒரு பழைய விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு நமக்கு அப்படியே பிளாஷ் பேக்கா காமிக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் சேர்ந்துட்டு ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஹீரோ நல்லாவே ஷூட் பண்றாரு அப்பா பாத்தீங்களா நான் எவ்வளவு கரெக்டா ஷூட் பண்ணு பாத்தீங்களா சமையா ஷூட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ நல்லதான் ஷூட் பண்ற ஆனா இப்போ நமக்கு டைம் கிடையாது நான் கிளம்பி வேலைக்கு போனோம் அவசரமா வர சொல்லி கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லப்பா என்னால வர முடியாது என்னுடைய வெறிய நான் தீர்த்துக்கணும் இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு உனக்கு எப்படி உன்னுடைய விஷயங்கள் ரொம்ப முக்கியமா தெரியுதோ அதே போல எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் வா போல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவரு அடம் பிடிக்கிறாரு அப்போ தெரியாம ஷூட் பண்ணிடுறாரு எங்க ஷூட் பண்ணாருன்னு தெரியல இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க மறுநாள் காலில் கண்ணை முடிக்கிறாரு நம்ம ஹீரோ கிளம்பி கேர்ள் ஃபிரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பசங்க கூட பேசிட்டு அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது இவருக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்ல ஆனா அந்த பொண்ணு பயங்கர வெறியா இருக்கா இல்லமா இன்னைக்கு என்னால முடியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு இந்த சீனை கொஞ்சம் ஓபனா இருக்கும் காமிக்க முடியாது இமேஜின் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மஹீரோ ஆபீஸ்க்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்த மொட்டை போலீஸ் பாக்குறாரு இவன் பயங்கரமா வேலை பாப்பா நீ இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள வர டக்குன்னு மஹீரோ அவர் என்ன விஷயம் பார்த்துட்டு இருந்தாரோ அந்த டேபை விட்டுட்டு இன்னொரு டேப்ல சில பல பலான வீடியோக்கள் பாக்கிற மாதிரி ஓபன் பண்ணி விடுறாரு இந்த விஷயத்தை மொட்டை போலீஸ் பார்த்துட்டு யா என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பர்சனலா சில விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு நீ எந்த கரமத்தையாச்சும் பண்ணிக்கோ நான் ஒரு ஃபைல் ரெடி சொன்ன அத மட்டும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு இவன் இந்த மாதிரி ஆளையே கிடையாது அமைதியா உட்கார்ந்து அவனுடைய வேலையை பாப்பானி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே போறாரு இதே டைம்ல ரொம்ப நாள் கழிச்சு தங்கச்சிக்காரி வேலைக்கு வந்து டியூட்டில இவங்க வரும்போது எல்லாரும் கை தட்டுறாங்க பாராட்டுறாங்க நம்ம பழைய கேப்டன் இந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா இவங்களுடைய பேரு மரியா இவங்களை வந்துட்டு மரியா அப்படின்னு கூப்பிட்டுலாம் மரியாவை போயிட்டு ஹக் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல இவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க இதுக்கப்புறம் அப்படியே புது கேப்டனை காமிக்கிறாங்க இந்த புது கேப்டன் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க பயங்கர ரகட் கேர்ளா இருக்காங்க ஆக்சுவலா அந்த கேப்டன் பதவியில நம்ம மரியா இருப்பாங்க மரியா வந்துட்டு சீஃப் சொல்ற பேச்சா சரியா கேட்க மாட்டாங்க சட்டப்படி என்ன விஷயம் பண்ணுமோ அதை மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை விட்டு டீ ப்ரமோட் பண்ணிட்டு இவங்க இருந்த கேப்டன் போஸ்டிங்கு வேற ஒரு பொண்ணை கேப்டனா போட்டுட்டு இருக்காங்க இப்ப அந்த கேப்டனு மரியாவை கூப்பிட்டு வச்சு ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்க டீம் கூப்பிட்டு போங்க போகும்போது எல்லாரையும் கூட்டு போங்க அப்படின்னு போது போகும்போது அந்த தங்கச்சிக்காரையும் கூட்டிட்டு போகணுமா அந்த பொண்ணு

கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல ஒரு ஸ்ட்ரைக் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் டெட் பாடி ஒரு மோசமான சீனு இந்த கொடூரமான சீன்லாம் பெருசா காட்டவே முடியாது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்ல இமேஜினேஷன் பண்ணிட்டு பாத்துக்கோங்க அதையும் மீறி யூடியூப் சொல்ற இந்த புது பாலிசி எல்லாம் தாண்டி நான் போட்டேன் அப்படினா சேனலே காணாம போயிடும் அதுக்கு அப்புறம் நான் சோத்துக்கு உங்க தான் எங்கயாச்சும் வேலைக்கு வரணும் போல சோ பேக் டு தி டாபிக் இப்போ வந்துட்டு அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு எல்லாரும் போயிட்டு அந்த டெட் பாடியை பார்க்கறாங்க நம்ம ஹீரோ டெட் பாடியை பார்க்கறாரு இவன் யாரு என்ன ஏது அப்படினு சொல்லிட்டு கேக்கும்போது நம்ம டாம் இருப்பாரு பாத்தீங்களா இவன் வந்துட்டு டாட்டூ போட்டுட்டு ஒரு கேங் சுத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த கேங்க சேர்ந்தவனா இவனை வந்துட்டு எதுக்காக கொலை பண்ணிட்டாங்க போல மேபி இது கேங் வாரா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாம் சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த போட்டோ எல்லாம் கிளிக் பண்றாரு அப்போ கிளிக் பண்ணும் போது போட்டோ ஒழுகவே மாட்டேங்குது என்ன சரியாவே ஒழுக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யோ முதல்ல கேமரால அந்த கேப்ப கட்டிட்டு போட்டோ எடுக்க அப்படின் போது இதையே மறந்து போயிட்டு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேப்ப கலட்டுறாரு அடுத்து டெட் பாடியை போட்டோ எடுக்கலாம்னு கிட்ட போறாரு அந்த டெட் பாடி வந்து நிறைய ரத்தம் ஊத்தி கிடக்கும் அந்த ரத்தத்துக்கு மேலேயே காலை வச்சு போட்டோ போட்டு ஒடுக்கிறாரு அவர் அந்த ரத்தத்தை சரியா நோட் பண்ணவே இல்ல இதை மொட்டை போலீஸ் பார்த்துட்டு யோ என்னையா பண்ணிட்டு இருக்க கிரைம் ஸ்பாட்டையே கண்டாமினேட் பண்ணிட்டு இருக்க அங்க இருந்து நகர்ந்து போயா அப்படின்னு சொல்லும் போது ஐயோ ரத்தமா அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போறாரு இப்போ அங்க ஒரு கண்ணாடி போட்டு ஒரு இருப்பாரு பாத்தீங்களா டக்ஸ்டர் உனக்கு என்ன பாச்சு நீ கிரைம் ஸ்பாட்டை பயங்கரமா செக்யூர் பண்ணுவ இந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டேன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த ஐஸ் ட்ரக் இல்லறால நான் மென்டலி ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டேன் என்னால முன்ன மாதிரி இருக்க முடியல கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆயிடுவோம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போட்டோ எல்லாம் இருப்பாரு இப்போ அப்படியே நம்ம தங்கச்சி காரிய காமிக்கிறாங்க இவங்களும் கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க வந்தவங்க நீங்க என்ன விஷயம் பாத்தீங்க டெட் பாடியை எப்ப பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கிட்ட போயிட்டு விசாரிச்சுட்டே இருக்கும் போது அங்க வந்த பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எல்லாம் சேர்ந்துட்டு இந்த பொண்ணை ஃபோட்டோ கிளிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீங்க தானே ஐஸ் கிட்ட மாட்டீங்க மேடம் எங்களுக்கு ஒரே ஒரு போஸ்ட் கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொல்ல பண்ணிட்டு இருக்கும் இவங்களுக்கு செமையா காண்டாவது இதே விஷயத்த மரியா பாக்குறாங்க நம்ம அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ணும்போது போது இதை இவங்க நோட் பண்ணிட்டாங்க போல இவங்க வேணும்

உங்களுக்கு புரியல அப்புறம் மத்தவங்க வந்து பேசி கூட்டு போறாங்க முக்கியமா நம்ம மரியாதா வந்து அவங்க லாங்குவேஜ்லயே பேசி கூட்டிட்டு போறாங்க இந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜ் நம்ம டாமுக்கு நல்லாவே தெரியும் அந்த பொண்ணு என்ன விஷயம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் இறந்து போனது அந்த லேடியோடைய பையனா இந்த பையனை கொலை பண்ணது கூட யாருன்னு எனக்கு தெரியும் சீனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தான் கொலை பண்ணிருக்கான் அந்த சீனோவை நீ நாய் மாதிரி ஷூட் பண்ணி கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பேசிட்டு போறா ஒரு மாதிரி ஆதங்கத்துல மனசொடைஞ்சு பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து ஹக் பண்றா அந்த பொண்ணுடைய கண்ணையே நம்ம ஹீரோ உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த ஃபீலிங் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு என்னுடைய அப்பா அந்த கண்டெய்னருக்குள்ள இருந்து மீட்டு கொண்டு வரும்போது எனக்கு இதே ஃபீல் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு ஐ மீன் மனசுக்குள்ள பேசிட்டு இருக்காரு அது நம்ம கிட்ட சொல்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க மக்களே இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கடைசியா ஒரு பையன் இறந்து கடந்தா பாத்தீங்களா அந்த பையனுடைய அம்மாவையும் அந்த குட்டி பொண்ணையும் காமிக்கிறாங்க இவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க இந்த விஷயத்த ஹீரோ பாக்குறாரு இவங்கள விசாரிச்சு அந்த குற்றவாளியை பிடிச்சி அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது யாரு கொலை பண்ணாலும் அந்த கொலகாரனை கொலை பண்ணாம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தங்கச்சி காரிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி சீனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றவாளியோட பேரை அந்த பொண்ணு சொன்னாலேயே அந்த பையனுடைய டீட்டெயிலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எதுக்கு உனக்குன்னு கேக்குறாங்க இல்லமா சும்மா தெரிஞ்சுக்கதான் அப்படின்னு போது அவங்க எல்லா டீட்டெயிலையும் சொல்றாங்க ஒரு கேங்க சேர்ந்தவன் ஒரு மோசமான குற்றவாளி இதுக்கு முன்னாடி கூட அஞ்சு பேரை கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கேஸ் இருக்கு ஆனா எந்த கேஸ்லயும் எவிடென்ஸ் இல்லாம அந்த பயபுல ஜாலியா சுத்திக்கிட்டு

அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போனா அவன் சொன்ன மாதிரியே காலையில பார்த்தா என் பையன் இறந்து கிடந்தா கண்டிப்பா இவன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லும் நீங்க இந்த விஷயம்லாம் எல்லாம் கண்ணால பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா கண்டிப்பா தெரியும் அவன் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அந்த சீனோவை கூட்டம் வந்தாங்க பாத்தீங்களா அந்த சீனோவை நம்ம மொட்டை போலீஸ் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நேத்து நைட்டு நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது நான் பார்ல பிரெண்ட்ஸோட சடகு போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான் நீ அந்த பையனை உன் கூட கூட்டிட்டு போலயா நீ அவனை கொலை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் நான் எதுக்காக அவனை கொலை பண்ண போறேன் எனக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பொய் சொல்லாம உண்மையை சொல்லு நீ தான் அந்த லேடியுடைய பையனை கூட்டிட்டு போயிட்டு நீ தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க அவங்க ஏன் அவன் மேல பொய் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த லேடியே ஒரு பொய்க்காரி நிறைய ட்ரக்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அவ ஒரு பொம்பளை என்ன வேலை எல்லாம் கேவலமா செய்யக்கூடாதோ எல்லா கேவலமான வேலையும் பாப்பா அவளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சாதகமா அந்த பொண்ணுக்கு எதிராக பேசிட்டு இருக்கான் இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் ஹீரோடைய தங்கச்சியும் பாக்குறாங்க உண்மையிலேயே அந்த பொண்ணு மேல ஏதாவது குற்ற சாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்கும்போது அந்த பொண்ணு ட்ரக் எல்லாம் இருக்கா ப்ராஸ்க்யூஷன் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா காரி மேலேயே நிறைய கேஸ் இருக்கு இந்த கேஸ் கண்டிப்பா கோர்ட்ல நிக்க போறது கிடையாது அந்த பொண்ணு ட்ரக் யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை காரணம் காட்டி இந்த கேஸ்ல அப்படியே இந்த பையனை விட போறாங்க வழக்கம் போல இந்த சீனோ வெளியே தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடைய தங்கச்சி சொல்லும் போது நம்ம ஹீரோ இந்த விஷயம்லாம் பெருசா காதுல வாங்காம அந்த குட்டி பொண்ணையே பாக்குறாரு இந்த குட்டி பொண்ணு தான் அந்த ஒரு பையன் இறந்து போனான் பாத்தீங்களா அந்த பையனுடைய பொண்ணுன்னு நினைக்கிற மக்களே இப்போ அப்படியே சீன கட் பண்ணி சில ஸ்கூபா டைவர்ஸ காமிக்கிறாங்க அவங்க கடலுக்குள்ள போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பாப்பாங்க இந்த மீன் எல்லாம் பாப்பாங்க அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுப்பாங்க பாத்தீங்களா அதே போல உள்ளுக்குள்ள போயிட்டு ட்ரைனிங் எல்லாம் தெரிய இருக்கும் போது கடலுக்குள்ள அங்க இங்கேன்னு சொல்லிட்டு கார்பேஜ் பேக்கா கிடைக்குது எவன் பேக கொண்டு வந்து இங்க போட்டு போனா நமக்கு ஒருவேளை ஏதாவது பொக்கிஷம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கீழே போயிட்டு ஒரு பேக ஓபன் பண்ணா உள்ள இருந்து மனித கை தலை காலு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டப்பட்ட பாங்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது இதை பார்த்து பயந்துட்டு அவங்க மேல போயிடுறாங்க இப்ப அப்படியே நம்ம நமக்கு காமிக்கிறாங்க அந்த கடல் பரப்பு முழுக்க ஒரே கார்பேஜ் பேக்கா இருக்கு நம்ம ஹீரோ ஒரு நாற்பது ஐம்பது பேரை கொலை பண்ணிக்கொண்டு இங்க போட்டு போயிருக்காரு போல அவ்வளவுதான் இப்போ இந்த விஷயத்த அந்த ஸ்கூபா டைவர்ஸ் பாத்துட்டாங்க அப்படின்னா நம்ம தலைவனுடைய கதை முடிய போதா அப்படின்ற மாதிரி காமிச்சு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயின்க்கு அந்த புருஷங்காரன் கால் பண்றான் கால் பண்ணி உனக்கு அந்த ஷூ கரைச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கரைச்சுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதை கொண்டு போயிட்டு என் லாயர் கிட்ட கொடுத்து என்ன காப்பாத்த ட்ரை பண்ணு அந்த டக்ஸ்டர் உன் கூடவே இருந்துட்டு உனக்கு துரோகம் பண்ண பாக்குறான் இந்த மாதிரி உன்னுடைய புருஷனான எண்ணையே மாத்தி விட்டான் பாரு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு அவனை பத்தி குறை சொல்லாது அவனை நான் முழுமையா நம்புறேன் அவன் தான் இப்போ என்னையும் நல்லா பாத்துக்கிறான் நம்ம பசங்களையும் நல்லா பாத்துக்கிறான் நீ இப்போ தேவையே கிடையாது இந்த மாதிரி பொய் சொல்றதை விட்டு ஒழுங்கா போயிட்டு வேலையை பாருன்னு போன கட் பண்ணிட்டாங்க அங்க அந்த புருஷங்காரன் சரியான கார்ல இருக்கான் அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோ பவுலிங் பண்ண போற மாதிரியே அந்த ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போற மாதிரியே போறாரு ஏன்னா நம்ம மொட்டை போலீஸ் தான் ஃபாலோ பண்றாரு இந்த விஷயத்த இந்த வாட்டி ஹீரோ நோட் பண்ணிட்டு நேரா போயிட்டு என்னையா என்னையே இதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எனக்கே சமையா போர் அடிக்குது நான் உள்ளுக்குள்ள போயிட்டு பவுலிங் தான் போட போறேன் வரையானு கூப்பிட சே உன்னை ஃபாலோ பண்ணி நான் வேற டைம் வேஸ்ட் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடுப்பாய் அங்க இருந்து கிளம்புறாரு அந்த மனுஷன் போறாரா அப்படின்ற விஷயத்த ஹீரோ ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி அந்த சீனோவை இன்னைக்கு நைட்டே கொலை பண்ணி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அந்த பையனை போயிட்டு ஃபாலோ பண்றாரு அவன் டேட்டோ போட்டுட்டு வெளியே வந்து காருக்குள்ள ஏறி உட்கார கார் முழுக்க அந்த எல்லாம் போட்டு பயம்புறுத்தி அவனுக்கு ஒன்றுக்கு ரெண்டு இன்ஜெக்ஷனாக போட்டு அவனை அப்படியே மயக்கப்படுத்துறாரு அவனை நம்ம ஹீரோவால் தூக்கவே முடியல நகத்தவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு தூக்கிட்டு வந்து கட்டி போட்டுறாரு கட்டி போட்டு வழக்கம் போல அந்த பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணுவார் பார்த்தீங்களா அதே போல கலெக்ட் பண்ணலான்னு மூஞ்சில கோடு போட பயவுல கண்ணை முடிச்சுட்டான் இவன் எல்லாம் எரும மாடு மாதிரி இருப்பான் ஒரே பிடிச்சி இழுத்த உடனே அவர் டேப் சுத்தி வச்சிருப்பாரு பார்த்தீங்களா அந்த டேப்லாம் கையெல்லாம் பிச்சுக்கிட்டு வர ஆரம்பிக்குது அய்யோ இவன் ஈஸியா தப்பிச்சு போயிடுவான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்றாரு அவன் அசால்ட்டா நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடியே போயிட்டான் மக்களே ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல பிடிக்கவே முடியல அச்சா நம்மளால பிடிக்கவே முடியல இவன் தப்பிச்சு ஓடி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாக்லயே அங்க இருந்து கிளம்பி ஹீரோயின பார்க்க போறாரு ஹீரோயின் இன்னைக்கு நைட் நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க ஆனா நம்ம ஹீரோ வரல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்ண போயிருப்பாரு கொலை பண்ண முடியாம கேர்ள் ஃபிரெண்ட பாக்க வந்திருக்காரு அவங்க தம் அடிச்சுட்டு அழுதுட்டே வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்னமா நான் வரலன்னு அழுற என்னாச்சு உனக்கு இப்ப கூட வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அதுக்காக ஒன்னும் கிடையாது பால் இறந்து போயிட்டாரு இப்பதான் கால் பண்ணாங்க உள்ளுக்குள்ள கோவத்துல எட்டியோ சண்டை போட்டிருக்காரு அங்கிருந்த ஒரு நாலு பேர் ஒரு அடிச்சிருக்காங்க அந்த அடிப்பட்டு பயங்கரமா காயம் பட்டு மனுஷன் ஸ்பாட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லும் நீ ஃபீல் பண்ணாத நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றாரு அப்போ இவங்க சொல்றாங்க நான் என் புருஷன் சொன்ன விஷயத்த நம்பி இருக்கணும் நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு போது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க இப்போ அப்படியே சீன் கட்டாது நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனா தங்கச்சி கரி டிவி பார்த்துட்டு இருக்காங்க டிவி நியூஸ்ல அங்க இருந்த லோக்கல் போலீஸ் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த ஸ்கூபா டைவர்ஸ் மூலியமாவே அந்த கார்பேஜ் பேக் மேல தூக்கிட்டு வந்து பாக்கும்போது எல்லா பேக்லயுமே மனுஷங்களுடைய வெட்டப்பட்ட பாகங்கள் இருக்கு இத நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஐஸ்டர் கில்லருக்கும் தாண்டி வேற ஒரு கொலகாரன் இருக்காம போலயே நிறைய பேர் கொலை பண்ணி போட்டிருக்கானா அப்படி இல்லனா இந்த ஐஸ்டர் கொலகாரன் தான் கொலை பண்ணி போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி காரி பேசிட்டு இருக்க இதெல்லாம் டிவில பார்த்த ஹீரோக்கு அப்படியே அல்லு கிளம்புது அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஹீரோக்கு அப்படியே ஹார்ட் பீட் செமையா துடிக்க ஆரம்பிக்குது அவருடைய ஹார்ட் பீட் அவருக்கே கேக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட இங்க முடிக்கிறாங்க இப்போ அப்படியே செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவால தூங்கவே முடியல அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்ம வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அந்த சீனோவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு அவன் வேற தப்பிச்சு ஓடி போயிட்டான் இல்லையா அவனை நான் எப்படி மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த விஷயத்தை பத்தி வேற யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ அப்படியே சீன் கட்டாவது மறுநாள் கலையில ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க ஹீரோ கிளம்பி பாட்டுக்கு போறாரு அங்க போயிட்டு பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையனை கொலை பண்ணி போட்டு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த பையனுடைய அம்மாவை இப்போ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க உடம்பு முழுக்க எட்டு இடத்துல கத்தியால குத்தி குத்திருக்காங்களா இந்த லேடியை யாரு கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த சீனோ தான் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல இருக்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதே டைம்ல அந்த குட்டி பொண்ணு ஒரு லேடி போலீஸ் தூக்கிட்டு போவாங்க அந்த குட்டி பொண்ணை பார்க்கும் நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது காப்பாத்தி தூக்கிட்டு வந்தாரு பாத்தீங்களா அந்த விஷயம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது அந்நியமா ஒரு குழந்தையை அனாதை விட்டேன் நான் மட்டும் ஒழுங்கா என் வேலையை பார்த்திருந்தேன் ஒழுங்கா அந்த சீனவை கொலை பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த குழந்தை அனாதை ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அன்னை நைட் வரைக்கும் அங்கேயே இருக்காரு இதே டைம்ல டாம் என்ன சொல்றாரு அப்படின்னா அவனை கண்டிப்பா இவங்களால பிடிக்கவே முடியாது அவனை இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ ஏன் தப்புதான் ஏன் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி கிளம்புறாரு கார்ல ஏதாவது கேட்கலான்னு அந்த ரேடியோவை ஆன் பண்ணும்போது ரேடியோ நியூஸ்ல வந்துட்டு அந்த முப்பது நாற்பது பேக் கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா நம்ம ஹீரோ தூக்கி போட்டு அந்த டெட் பாடி கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா அதுவே ஓடிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இவருக்கு டென்ஷனா இருந்தாலுமே முதல்ல அந்த சீனோ கண்டுபிடிச்சு கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு இந்த டைம்ல ஒரு காரு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணிட்டு கடுப்பா இறங்குறாரு ஒரு டார்ச் லைட்டை கொண்டு போயிட்டு டிரைவருடைய மண்டை அடிச்சு உடச்சி இவனை பிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காருக்குள்ள அந்த மொட்டை போலீஸ் கேஷுவலா உட்காந்துகிட்டு இருக்காரு நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஆமா என்ன தவிர உன்ன யாரு ஃபாலோ பண்ண போறா என்ன வந்தியா எங்க அடி பாப்போம் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்புறமேட்டு அவங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அந்த நியூஸையே பாத்துக்கிட்டு இருக்காரு ஹீரோ கொலை பண்ணி போட்டாரு பாத்தீங்களா அந்த இது கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க அதையே பார்த்து டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு இதே டைம்ல தங்கச்சி வெளியே வந்து நம்ம ஹீரோடைய வீட்டையே களைச்சி போடுறாங்க ஹீரோக்கு இது ஒரு பக்கம் கடுப்பாகுது ஏமா நீ ஸ்டே பண்ண ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வீடு பாத்துருக்கேன் அது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு போது எனக்கு எதுவுமே புரியல கொஞ்ச நாளைக்கு நான் சேஃபா உன் கூடியே ஸ்டே பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இப்போ இந்த பொண்ணு களைச்சு போட்ட எல்லா விஷயத்தையுமே ஹீரோ அடுக்கி வைக்கிறாரு என் தங்கச்சி என்னால கொல்ல முடியாது என் தங்கச்சி என்னால கொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இந்த பொண்ணு ஒரு பக்கம் ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்றாலாம் ஆனா தங்கச்சியை கொலை பண்ண முடியாது அப்படின்றாரு இதே டைம்ல ஹீரோயின் கால் பண்றாங்க போன் அட்டன் பண்ணா ஹீரோயினுடைய பொண்ணு பேசிட்டா என்ன விஷயம் ஆச்சுனே தெரியல டக்ஸ்டர் அம்மா கால் இருந்து ஒரு மாதிரி கோபமா இருக்காங்க அப்பாவை பத்தி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க யார் கிட்ட பேசிட்டாங்க எதுக்காக பேசுறாங்க எதுக்காக எங்களை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேசலான்னு பார்க்கும் போது ஹீரோயினையும் போட்டு செமையா திட்டுறாங்க நம்ம ஹீரோ அமைதியா அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்பயும் விடாம புரிஞ்சிக்காம திட்டும் போது சரி ஓகே நான் அப்புறமேட்டுக்காக உன்ன வந்து பாக்குறேன் இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா கிளம்பி ஆபீஸ்க்கு போறாரு இதே டைம்ல அந்த சீனாவை கூட்டிக்கு வராங்க இவனை பார்த்தோன்னு ஹீரோ கொஞ்சம் ஓரமாக போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு பயபுல பார்த்தானா மாட்டி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த வாட்டி வரும்போது கூடவே வக்கீல கூடிக்கு வந்திருக்கான் என்னையா ஏதாவது புது கதையோட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய கேப்டன் மரியாவும் அந்த டாமும் போயிட்டு கேட்கும் போது அப்படின்னா என் முகத்தை நானே கிழிச்சு போனா இந்த மாதிரி நடந்துச்சு எவனோ ஒருத்தன் என்ன கொலை பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அவன் கண்டிப்பா திரும்பி என்ன தேடி வருவான் அவனை நான் பாத்துக்கிறேன் சரி ஓகே அந்த லேடி இறந்து போன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸையும் என் மேல ஃப்ரேம் பண்ண பாக்குறீங்க இல்லையா அந்த பொண்ணு இறந்து போன சமயத்துல நான் வேற ஒரு ஸ்பாட்ல இருந்தேன் வேற ஒரு ஊர்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் காமிக்கிறான் ஏதோ ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கொண்டு வந்திருக்கான் அதுக்கு வாய்ப்பே கிடையாது இவனை தவிர வேற யாரும் அந்த லேடிய குழப்பனிருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜ போட்டு பாக்குறாங்க பைபிள்ல கண்டிப்பா ஏதோ ஃப்ரேம் பண்ணிருக்கு அது என்ன விஷயம்னா தெரியல அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு எதிரா இப்போ எந்த எவிடன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனை போக விட்டுறாங்க அடுத்து அந்த கண்ணாடி போட்டு இருப்பாரு பாத்தீங்களா அவர் வந்துட்டு அந்த புது கேஸ பத்தி சில விஷயங்கள் பார்த்துட்டு இருக்காரு இந்த புது கேஸுக்காக எஃப் ல இருந்து ஒருத்தர் வராரு அவருடைய பேர் பிராங்க் அவரு இந்த கேஸுக்கு இப்போ தலைமை தாங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்பேஜ் பேக் உடைய புட்டேஜ் எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காரு எவ்வளவு மனுஷனே கிடையாது எவ்வளவு பேரை கொண்டு போட்டிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க அவன் வேற யாரும் கிடையாது நான் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பக்கத்துல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்து அந்த பிராங்க் வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாரு அந்த மீட்டிங்ல ஹீரோவும் போயிட்டு கலந்துக்கிறாரு இந்த மாதிரி எப்படிலாம் எல்லாம் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க நீங்களும் நாங்களும் மொத்தமா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்து அந்த கொலகாரனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட்டிங்கா பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இது வரைக்கும் பதினாறு டெட் பாடியை நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இன்னும் எக்கச்சக்கமான கார்பேஜ் பேக் ஓபன் பண்ணாமலே இருக்கு கண்டிப்பா ஒரு நாற்பது ஐம்பது பாடிக்கு மேல வர எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொலையுடைய பேட்டன்லாம் பாக்கும்போது கண்டிப்பா அந்த ஐஸ்டர் கொலகாரன் இந்த கொலை எல்லாம் பண்ண மாதிரியே தெரியல வேற ஏதோ ஒரு கொலகாரன் இருக்கான் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹிரோக்கு தூக்கிவாரி வாரி போடுது ஏன்டா இந்த கொலை தூக்கி அன்னங்காரன் மேல போட்டுட்டு நம்ம தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா நம்ம மாட்டிப்போம் போல சைலண்டா நழுவி போறாரு இதுக்கப்புறம் இந்த மீட்டிங் நமக்கு தேவை கிடையாது இவனுங்க என்ன பண்றானுங்களோ பண்ணிட்டோம் நம்ம மாட்டினா பாத்துக்கலாம் முக்கியமா இப்போ அந்த சீனோவை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே தன்னுடைய பாதுகாப்புக்காக கண்ணு அதுக்கப்புறம் சில ஆயுதங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு வாங்கிட்டு இன்னைக்கு நைட் நான் உனக்கு கொலை பண்ணியே தீருவேன் என் அப்பா சொன்ன விஷயத்த நான் மீற மாட்டேன் கெட்டவங்கள கொலை தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அவன் கொடுத்துட்டு குடி ஒரு பாருக்குள்ள இருந்து ஒரு பாட்டிலிருந்து வெளியே வரும்போது ஹீரோ போயிட்டு கண்ணோட நிக்கிறாரு

பத்தியே பேசிட்டு இருக்கானுங்களே நமக்கு அந்த பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கருப்புல இருக்காங்க இப்போ இதே கருப்போட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகும் போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடுவுல ஒரு பிரீப் கேஸ் இருக்கு அது கால்ல பட்டு இடிச்சு கீழ உழுகுது இத கொண்டு வந்து யாரா நடுவுல வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த எஃபிஐ ஏஜென்ட் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து அத கையோட கொண்டு போறாரு இப்போ இந்த விஷயம் எல்லாம் மொட்டை பார்த்துட்டு நேரா போயிட்டு அந்த ஏஜென்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி இந்த கேஸ நீங்க தான் பண்றீங்க நீங்க தான் தலைமை தாங்கி இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இந்த கேஸில் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதே டைமில் எனக்கு திறமையும் இருக்கு நான் உங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறையவே திறமை இருக்கு ஆனால் நீங்கள் என்னுடைய டீமுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாரு மொட்டை போலீஸ் சமையா காண்டாவா இப்போ அப்படியே எங்கள் சீன கட் பண்ணி ஹீரோடைய வீட்டில் காமிக்கிறாங்க அங்கே ஹீரோயின் வந்திருக்காங்க என்னம்மா அதிசயமா வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நேத்துலேருந்து உனக்கு கால் பண்ணுறேன் நீ ஃபோனையே அட்டென்ட் பண்ண மாட்டேன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணா நீ ஆஃபீஸ்ல இல்ல வெளியே

காமிக்கிறாங்க அந்த அம்மாவை சீனோ கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த அம்மாவை பத்தி விசாரிக்கலாம் அவங்க என்ன மாதிரியான லேடி அவங்க அன்னைக்கு நைட் எங்க போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா யாருமே மதிக்கவே மாட்டாங்க அந்த லேடியை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இப்படி வீடு வீடா போயிட்டு விசாரிச்சுட்டே இருக்கும் போது ஒரு பையன் வந்து நம்ம தங்கச்சுடைய கார் மேல ஸ்ப்ரே பாயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா எருவட்ட எருமைக்கு பிறந்தவனி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போகும்போது அவன் ஓடுறான் விடாம விரட்டிட்டு போயிட்டு அவன் மேல கன்னை வச்சு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போது இந்த மாதிரிலாம் பண்ணாத நீ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் அந்த ஐஸ்ட்ரக் கொலகாரம் உன்னை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ண பார்த்தான் அப்படின்னு போது அந்த டாம் பாக்குறாரு ஏமா என்ன காரியமா பண்ணிட்டு இருக்க அவன் ஒரு குட்டி குஞ்சான்மா அவன் மேலேயே கண்ணை வச்சிருக்கி அப்படின்னு போது ச்சே ச்சே நமக்கு ஏன் உள்ள கோவம் வருது சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி டென்ஷனா போறாங்க இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க பசங்களாம் காமிக்கிறாங்க அந்த பால் இறந்து போயிட்டான் பாத்தீங்களா அவனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிருக்காங்க இவங்க நாலு பேர் மட்டும் தான் போயிருக்காங்க இப்போ பிரேயர் எல்லாம் பண்றாங்க அப்ப வந்துட்டு

மாத்திரை வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நான் உன்னை கண்டிப்பா போக வைப்பண்டா அப்படின்னு சொல்றாரு இப்போ அப்படியே அவங்க திரும்பி வராங்க அந்த குட்டி பையன் பக்கத்துல வந்து இதுக்கப்புறம் நீங்க தான் என்னுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோக்கு சிரிப்பு வருது இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம தங்கச்சியும் அந்த டாமையும் காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அந்த சீனோடைய ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த கேங்க சேர்ந்த எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் ஸ்ப்ரே பயின்ட் அடிச்சுட்டு ஓடி இருப்பான் நம்ம தங்கச்சி காரி போயிட்டு கண்ணை வச்சு மிரட்டி அவங்க பேசி எல்லா உண்மையுமே வாங்கிட்டு இருப்பா அதுக்கப்புறம் தான் டாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான் இப்போ அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து இவங்க எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சீனோ மட்டும் காணாம போயிட்டான் அவன் மட்டும் தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம்லாம் ஹீரோ பாத்துட்டு இருக்கும் போது டாம் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன்பா உன் தங்கச்சி வர ரொம்பவே மோசமா பிஹேவ் பண்றா ஒரு குட்டி பையன் மேல கண்ண காமிக்கிறா அப்படின் போது நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நான் தங்கச்சி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் அந்த சீனோ கண்டிப்பா அந்த குட்டி பையனை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான் அந்த குட்டி பையனை பொறியா யோசி பண்ணி இவனை கண்டிப்பா நம்ம புடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த குட்டி பையன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணும்போது ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அங்க அந்த சீனோ வர அவனை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ அவனுடைய பிளேஸ்க்கு தூக்கிட்டு போயிட்டு அவனை கட்டி போட்டு வச்சிருக்காரு வழக்கம் போல அந்த பிளட் சாம்பிள் எடுக்கிறாரு அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அம்மா பையன் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருடைய போட்டோவையும் ஒட்டி வச்சிருக்காரு அவங்க கிட்ட போயிட்டு அந்த கேண்டில் எல்லாம் கொளுத்தி அதை காமிச்சுக்கிட்டு இருக்காரு நான் ஒன்னும் அந்த குழந்தைய கொலையே பண்ணல அப்படின்னு சொல்லும் நீ அந்த குழந்தைய பாட்டியை ஆனா அந்த பாட்டியையும் அப்பாவையும் கொலை பண்ணிட்ட இப்போ அவங்க இல்லாம இந்த குழந்தை அநியாயமா அனாதையா போச்சு அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன போலீசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நான் போலீஸோ பொறுக்கியோ ஆனா உன்ன கொலை பண்ண போறேன் உன்னால இதுக்கப்புறம் யாருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு போது நான் கொலை பண்ணல கொலை பண்ணல அப்படின்னு சொல்றான் ஸ்டார்டிங்ல என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா நான் ஒன்னும் அந்த குழந்தையை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிருப்பான் இப்போ வந்துட்டு நான் யாரையுமே கொலை பண்ணல அப்படின்னு சொல்றான் பொய் சொல்லாத எதுக்காக அவங்களை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த போதை பொருள் வாங்கி விற்கிறது ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு அதனால தான் கொலை பண்ணிருக்கான் சரி ஓகே போயிட்டு சந்தோஷமா செத்து போ மேல போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குத்த முடியுமா நம்ம கொலை பண்ண முடியுமான்னு பாக்குறாரு ஒரு மாதிரி கொலை பண்ணவே முடியாம யோசிக்கிறாரு கொலை பண்ணி ரெண்டு மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சரி ஓகே கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய வச்சு அப்படியே ஒரு சொரு சொருறாரு அவள் பயபுள்ள காலி அடுத்து என்ன வழக்கம் போல துண்டு துண்டா கட் பண்ணி கார்பேஜ் பேக்ல போட்டு கொண்டு போயிட்டு கடலுக்குள்ள இந்த வாட்டி போட வேணாம் ஏதாவது ஒரு பெரிய ஆத்துல போட்டுலாம் ஆத்துடைய வேகத்துல எங்கேயாச்சும் அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி இருக்கு பாத்தீங்களா அந்த பேக்ல ஒரு ட்ராக்கர் டிவைஸ் மாதிரி செட் பண்ணி அதை கொண்டு போயிட்டு அந்த ஒரு ஆத்துல போட்டு வந்துட்டாரு அதை ட்ராக் பண்றாரு அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க அடுத்து ஹீரோயின் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய்ட்டு மீட் பண்றாரு அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க புருஷங்கானுடைய ஷூவை மேலே வச்சுட்டு நீ தான் இந்த விஷயம்லாம் எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நான் என் புருஷனை கூட நம்பாம உன்ன நம்புன நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாரு பொய் சொல்ல விரும்பல ஆமா நான் தான் பண்ண அவன் வந்துட்டு உன்னை ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுத்துறான் உன் குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்துறான் அந்த விஷயத்த என்னால தாங்கிக்க முடியாம தான் இந்த மாதிரி பண்ணேன் என்னை மன்னிச்சுக்கோ ஆனா நான் அவனை சாகனும் நினைக்கவே இல்லை அப்படின் போது அதை விடு உனக்கு எப்படி போதை பொருள் கிடைச்சிது அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வந்துட்டு ஸ்டேஷன் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல நீ போய் சொல்ற நீ ஒரு போதை பொருள் யூஸ் பண்றவனா நீ ஒரு அடிக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே இந்த பொண்ணை சமாதானப்படுத்தலாம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் வந்துட்டு போதை பொருள் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கப்புறம் நீ ஒன்னும் கவலைப்படாத உன்னுடைய அடிக்ஷன்ல எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றாங்க அடி பாவி இதுக்காக தான் உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் பார்க்கும் போது நமக்கு தோணும் இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அந்த பிளட் சாம்பிள் கொண்டு வந்தாரு பாத்தீங்களா அதை அவருடைய மெமரிஸ் பாக்ஸ்ல சேகரிச்சு வைக்கிறாரு அந்த மெமரிஸ் பாக்ஸ் மட்டும் தூக்கி போடாம பத்திரமா இன்னமும் அந்த ஏசியோட இதுக்குள்ளேயே வச்சிருக்காரு மக்களே இப்போ அப்படியே தங்கச்சி வீட்டுக்கு வராங்க என்னமா இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ தான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்க இல்லையா கான வீட நானே தேடிய போறேன் அப்படின்னு போது அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீ இதுக்கப்புறம் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அப்பா சொல்லிருப்பாரு உன் தங்கச்சிய நீ தான் பாத்துக்கணும் நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் நினைச்சு பார்த்து சொல்லும் போது இவன் என்ன புதுசா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க அடுத்து நம்ம ஹீரோடைய அண்ணன் அந்த பொம்மையுடைய பாகங்கள்லாம் எல்லாம் கொண்டு வந்து போட்டு போனா ஹீரோ கே சேலஞ்ச் பண்ணாம பாத்தீங்களா அந்த பொம்மை இன்னமும் நம்ம ஹீரோ கையிலேயே இருக்கும் அந்த தல பொம்மை இன்னமும் ஹீரோ கையிலேயே கிடக்கும் அது நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அண்ணாவுடைய

பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க ஓகே மக்களே பாய்